நான் 36 வருஷம் ஆசிரியர் அனுபவிச்ச நிறைய மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், நகைச்சுவை புத்தகங்கள். என்னுடைய அனுபவத்தை தான் மொத்தமும் கொட்டியிருக்கிறேன். அவங்ககிட்ட நான் சொல்லிக் கொடுத்ததை விட அவங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறது ஏராளம் சார். தப்ப கூட நான் ரொம்ப ரசிப்பேன். இப்படி கூட சிந்திக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்பேன். ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னு கேட்டிருக்கான், எழுதிக்கிறான். அந்த நால்வரும் நல்ல நண்பர்கள் எழுதிக்கிறான். நானே கொழும்பி போய் என்னடா இந்த மாதிரி எழுதிக்கிறானே, பசங்க சும்மா இல்லைங்க. கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக்கும்னா கேள்வி தவறு, கஸ்தூரி பாய் இல்ல கேர்ள்னு எழுதிக்கிறான். இதுக்காக நான் அவன் மேல கேசா போட முடியும். சில பேப்பர்லாம் எடுத்துமா நான் பத்திரமா வச்சுக்குவேன். ஒரு தடவை கேட்டேன், இந்த காவல்துறை ஸ்ட்ரைக் செய்தால் என்ன ஆகணும்? ஒருத்தன் எழுதிக்கிறான் பார், ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர், மாமூல் வாழ்க்கை பாதிங்கன்னு எழுதிக்கிறாயா? அவன் போராட்டத்தை எவ்வளவு பூந்தோட்டமா பாக்குறான் பாத்தீங்களா சார். 150 பேர் ஏற பஸ்ல அப்படி போய் நெருக்கி ஒரு இடம் கிடைக்கிறதுல இருக்கிற சுகம் உலகத்துல உண்டா சார்? நீங்க 4 பேர் உட்கார்ற கார்ல ஒரு ஆள் உட்கார்ந்து போறதை விட 150 பேர் போற பஸ்ல நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்தான், அதை விட ஆனந்த உலகத்துல என்னையா இருக்கு? கிடைக்கிற மகிழ்ச்சியை மனசை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படணுமே தவிர, இல்லாத இருக்கிறவங்க பார்த்து பார்த்து நான் நினைக்க கூடாது. நமக்கு இந்த பிறகு என்னென்னமா கொடுத்துக்கலாம். மன நிறைவு வரணும் மனுஷனுக்கு. மன நிறைவு வந்தாதான் மன மகிழ்ச்சி தானா வரும் சார். உண்மையை தேடி போங்க. உண்மையை அறிவதற்கு முன்னாடி முடிவு எடுத்துறாதீங்க. அதனாலதான் போராட்டமே வருது. ஒருத்தன் போய் சொல்றான் நீதிபதி கிட்ட, எனக்கு விவாகரத்து வாத்தி வாங்கி கொடுத்த ஒய்ஃப் கிட்டான். நீதிபதி கேட்டாரு, என்னடா அவ்வளவு கஷ்டம் உனக்கு? ஒரு வருஷமா அவ பேசாம இருக்கிறா, ஓங்கி ஒரு அற விட்டான் தாள். நீதிபதி, அப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் பண்ணணும்டா. ஒரு நாள் ஏன் வீட்டுக்கு வா, நாம் வர்ற கஷ்டம் உனக்கு எவ்வளவு தெரியும். கேச தாள வாபஸ் வாங்குறியா, வந்து பாக்குறியா? அப்பங்க அவங்களுக்கு புழுங்கி கிடக்குறான் சார். ஒருத்தன் ஒண்ணு மட்டும் நினைச்சீங்க, இன்னொருத்தனுக்கு இருக்கிற போராட்டத்தை விட நமக்கு எவ்வளவு மேல்றான்னு நினைங்க. யாருக்க சித்தரும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். பாரத பிரதமர் சொன்னாங்களே, நிறைய பேர் சொன்னாங்க, அவரை கூட எனக்கு மனசு வரல. அவர் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு அறிக்கை விட்டாரு, ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையில் 1450 ரூபாய் கடங்குதுன்னாரு. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாப்பாரப்பட்டியிலிருந்து ஒரு ஆள் 1450 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பிட்டான் சார். அவன் லெட்டர் பேல எழுதிட்டான், என் கடனை அடைச்சிட்டேன், வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்னை கேட்காம வாங்கக்கூடாதுன்னு எழுதிட்டான். அவர் அதை படிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கல் இதில் இருக்குன்னு நினைக்கலன்னு அவரே சிரிச்சிட்டாரு. அதனால யாருக்கு தகுதி பார்த்தெல்லாம் பிரச்சனை வர்றதில்லை, எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும் சார். ஒரு பையன் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி லீவு லெட்டர் கொடுத்தான், பிரித்து பார்த்தோம் பகீர் நாய் போச்சு, பாட்டி இறந்துதான். சரி போடா, ஏன் இதை லீவு லெட்டர் கொடுத்துட்டா நான் போகணும், போ போ. பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி பாக்கறோம், அதே மாதிரி லெட்டர் கொடுத்தாலும் பிரிச்சு பாக்கறோம், பகீர் நாச்சு பாட்டி சேர்த்துலாம் எழுதிக்கணும். என்னடா நம்ம பிஎஃப் லோனுக்கு காது குத்துறோம் போடுறோமே, அந்த மாதிரி இவங்க பண்றானே சொல்லி. ஆமா, அதே நான் ஞாயிற்று மாசம் இருக்கும்போது ஒருத்தர் அப்படிதான் கொடுத்தாரு. என்ன போன 6 மாசத்துக்கு முந்தைய காது குத்துறேன்னு கொடுத்தா இப்பயும் கொடுக்குறேன்னு, அது வலதுக்காது சார், இது இடக்காது சார். ரசிங்கன்ற நான் அது கூட நான் ரசிச்சேன், ரசிப்பேன் எப்பயுமே. அப்போ என்ன பண்ண, பிப்ரவரி மாதம் கொடுத்தா பாரு, சரி சரி போட, அது தூரத்து பாட்டி போல சொந்த பாட்டி நினைச்சிட்டு அனுப்பிச்சிட்டேன். மார்ச் மாதம் 12ஆம் தேதி லெட்டர் கொடுக்கலாம் சார், தூக்கி வாரி போட்டு அதே மேட்டர் எழுதிக்கணும். ஓ வந்து டேய், என்னை பத்தி தெரியாது உனக்கு என்ன சார், எங்க தாத்தா பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 3. நான் சொன்னேன் அடுத்த மாசமும் லீவ் லெட்டர் வரமாட்டான்.
எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? பல பல இருக்கிற வரையில் ஆனந்தம், 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 ஆனந்தம்.